குட் மார்னிங் மக்களே, எனக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 தான் இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னே நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ மூலமாக எனக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தீங்க, லைக்ஸும் போட்டீங்க, கமெண்ட்ஸும் கொடுத்தீங்க. அதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது, பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது. எல்லாத்துக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த தருணத்தில் இன்னொரு புதிய முயற்சியை நான் வந்து ஷார்ட் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கலாம் இருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா வீடியோ ஏஐன்னு ஒரு இது ஆப் இருக்குது, அது மூலமாக ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய சொந்த கதை தான், நான் வந்து எங்கேருந்து காப்பி அடிக்கல. இது என்னுடைய மேபி பல ஸ்டோரிஸில் பார்த்துட்டு அதில் ஒரு சின்ன சின்ன இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் மொத்தமாக எல்லா கதையும் நான் வந்து அப்படியே எடுத்து காப்பி எடுத்து போட்டேன் நினைக்காதீங்க. இது என் சொந்த முயற்சி தான். இதுக்கும் நீங்கள் வரவேற்பு தருவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையில் இருந்தான். ஆனால் ரொம்ப இறக்க குணம் கொண்டவன். அவன் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் இருக்க ஏழைங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து படுத்துக்க கூட இடம் இருக்காது, அதனால் ஸ்ட்ரீட்டில் படுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா அவன் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சான். அதனால் அவங்க அம்மாவோட சேமிப்பெல்லாம் பார்த்து, அவங்க அம்மாவோட சேமிப்பை எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டு அவங்க அம்மாவோட சேமிப்பை எடுத்து அவன் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க நினச்சான். அதை வந்து அவன் ஒரு திருட்டாக நடக்கல, அம்மாவோட காசு தானே, அதை எடுத்து பண்ணலான்ட்டு. ஆனால் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாதுடா தம்பி, உன் உழைப்பில் தான் நீ மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், மற்றவங்களோட உழைப்பை எடுத்து நீ வந்து அந்த காசை வந்து மற்றவங்களுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது. அவன் யோசிக்க ஆரம்பித்தான் என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி, நம்ம வந்து ஏதாவது வேலை தேடுவோம் அப்படின்ட்டு வேலை தேட முயற்சி பண்ணான். ஆனால் அவனுக்கு கிடைச்ச வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலைங்க தான், அப்படியே தேடிட்டு இருந்தான். அது அவனுக்கே பத்தலை அவனுடைய செலவுக்கு. அப்புறம் யோசித்தான், ஒரு ஹோட்டலில் போய் பார்த்தான். ஹோட்டலில் போயிட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு வேலை கிடச்சிது. ஆனால் அது ரொம்ப கஷ்டமான வேலை, அது பாத்திரம் துடைக்கிறது, தரை துடைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் தான். எப்படியோ அதையும் செஞ்சு ஒரு மாதம் வெயிட் பண்ணான். அவனுடைய வேஜஸ் வந்தது, தினக்கூலி கிடச்சிது, 30 நாளோட தினக்கூலி. அதை வச்சு அவன் வந்து அந்த ஏழைங்களுக்கு உதவ ஆரம்பித்தான். இப்படி உதவி செஞ்சிட்டே இருக்கும்போது காலம் கடந்து 1 இயர் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க எஜமானன் வந்து கூப்பிட்டு, வாப்பா தம்பி, நீ இந்த வருஷத்துலேருந்து சர்வராக வேலை செய், நான் உனக்கு 20,000 சம்பளம் போட்டு தரேன்னொன்னு. அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஓஹோ, பரவாயில்லையே, நம்ம எல்லாருக்குமே இப்போது ஹெல்ப் பண்ணலாம். இப்படி பல வருடங்கள் ஓடிடுது. அவனுக்கு பதவி மேலே பதவி கிடைக்கிது. அந்த ஹோட்டல்லையே மேனேஜராகவும் வேலை செய்கிறான். கடைசியில் அந்த ஓனரை என்ன சொல்கிறான்னா, நீயே இந்த ஹோட்டலை எடுத்து நடத்துப்பான்னு சொல்லி அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுறான். அதாவது மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு ஒரு லைன் இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நமக்கு தானாக வரும் எல்லாமே, அந்த மகிழ்ச்சியும் கிடைக்கும், அந்த வந்து உந்துதலும் இருக்கும் வாழ்க்கையில், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம ஏன் யாருக்காவது பிரயோஜனமாக இருக்குமா, அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும் எல்லாருக்கும். ஏன் நம்மளும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் இந்த வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரின்றது. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக இருங்க, நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். வணக்கம், பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மேலும் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.